நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் புகார் மனு தொடர்பாக வண்ணாரப்பேட்டையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மனித உரிமை ஆணைய நீதிபதி துரை சேச்சந்திரன் முன்பு ஆஜரானார். உடன் வழக்கறிஞர் மணிசங்கர் வந்திருந்தார். பின்னர் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், வணக்கம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் வழக்கறிஞராக தொழில் செய்து வருகிறேன். 2013 வருடத்தில் வந்து அம்பாசமுத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என் மேலே ஒரு புகார் மனு பதிவு செய்யப்பட்டு அது முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐகோ உயர்நீதிமன்றம் ஐகோர்ட் உத்தரவுப்படி 66/73/2013 படி வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு செய்யப்படுகிறது அப்படின்னு முதல் தகவல் அறிக்கையில் வந்து ஆய்வாளர் ஜெர்மின்லதா உதவி ஆய்வாளர் வனிதா அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது விஷயமாக நான் வந்து ஹைகோர்ட்டில் போய் அதை எடுத்து பார்க்கும்போது அப்படி ஒரு நம்பரே பதிவு செய்யப்படவில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். உயர் நீதிமன்றத்தில் அப்படி ஒரு உத்தரவும் இல்லை என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். மறுபடியும் லோக்கல் கோர்ட்லேயும் உயர் உரிமையியல் நீதிமன்றத்திலையும் அது சம்பந்தமாக குற்றப்பத்திரிகை கேட்கும் பொழுது அதிலேயும் அந்த விதமான 66/73/2013 உத்தரவு ஐகோர்ட் உத்தரவு நகல் எதுவும் இணைக்கப்படவில்லை என்பதையும் தெரிந்து கொண்டேன். சில அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வந்து எங்களை போல உள்ளவங்களுக்கு வந்து எங்கள் மீது வந்து வழக்குகளை தொடுத்து அவங்களை வந்து துன்புறுத்துறதாகவே செய்து வந்திருக்கிறார். நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். எனக்கு ஒரு வழக்கறிஞராக இருக்கிற எனக்கே இந்த நிலைமையா இருக்கு. அதை வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுடைய மீடியாக்கள்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே இந்த விஷயமாக நான் பல மேடைகளில் பல விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா போலீஸ் அதிகாரிகள் வந்து சில போலீஸ் அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய பதவி வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் வந்து ஒரு பலிகடா நானும் இருக்கேன். இதனால என்னுடைய தகப்பனார் இழந்திருக்கேன். இந்த அவமானத்தினால இந்த வழக்கு விஷயத்தினால என்னுடைய சகோதரியை இழந்திருக்கேன். இதே போல எத்தனை பேர் நான் இழக்க முடியும், எத்தனை பேர் இழந்துகிட்டு இருக்காங்கிற விஷயமும் இன்னை வரைக்கும் வெளியே தெரியாமல் இருக்கு. அதனால பொதுமக்கள் வந்து அவங்க மீது தேவையில்லாமல் போலீஸ் அதிகாரிகள் வந்து வழக்குகள் தொடுத்தால் உடனடியாக வந்து அதுக்கு தீர்வு கொண்டு வரணும். அந்த தீர்வின் பயனாகத்தான் நான் சென்னை ஹியூமன் ரைட்ஸ் அதாவது மனித உரிமை ஆணையத்தில் போய் ஒரு புகார் மனு கொடுத்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு திருநெல்வேலியில் வச்சு இதனுடைய விசாரணை இன்னைக்கு காலையில் ஆரம்பித்தது. அதில் நான் ஆஜரானேன். எதிர்மனதாரர்கள் ஆய்வாளர் ஜெர்மின்லதா உதவி ஆய்வாளர் வனிதா ரெண்டு பேருமே ஆஜரானாங்க. அதில் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு வந்து அவங்களால சரியான பதில் சொல்ல முடியல. 66/73/2013 உத்தரவு நகல் எங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ரெண்டு பேருமே மௌனம் தான் சாதித்தாங்க. இதுலயே நான் வெற்றி பெற்றுட்டேன். இது போல போலியான வழக்குகள் நிறைய வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் இந்த மாதிரி ஆணையத்துக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் வெளிச்சத்துக்கு நம்ம வர முடியும். என்னைய வந்து ஒரு குற்றவாளியாக தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த போலீஸ் அதிகாரிகள் தான். இவங்க மீது மானஸ்ட வழக்கு நான் அதில் தொடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் இதில் வெற்றி பெறுவேன். நன்றி, வணக்கம்.